ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திவ்ய பாலமுருகன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு மெயினா வந்துட்டு மேக்கப் விட ஹேர் ஸ்டைல் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஹேர் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல வந்து பஃபா வந்து ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. சோ அது எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சிம்பிளா வந்துட்டு ஒரு மேக்கப் பண்ண போறேன், அதையும் நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நான் பண்ற மேக்கப் வந்து எப்படி ரிமூவ் பண்றேன் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னா கோகனட் ஆயில், இது ரெண்டும் ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் வந்து கையில ஊற்றி நல்லா ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி நான் போட்ட க்ரீம் எல்லாத்தையுமே வந்து அந்த எண்ணெயே வந்துட்டு எடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து தொடச்சி எடுத்துருவேன். இதே மாதிரி ரெண்டு டைம் பண்ணுவேன். ஸோ அதனால என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ண க்ரீம் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த ஒரு க்ரீமுமே வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ண மாட்டேன். இப்போ நம்ம மேக்கப் பண்ணுறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் தருது. ஸோ அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் டோனோட ஃபேர்னஸ் க்ரீம், ஸோ இது வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கும்போது இது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நான் வெளியே போகும்போது தான் மேக்கப் பண்ணுறது, அதனால ஃபேர்னஸ் க்ரீம் மட்டும் வீட்டில் இருக்கும்போது அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பிளாக் மார்க் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் அப்புறம் வந்து ஃபேஸ் வந்து ஈவனான ஒரு டோன் கிடைக்கும். ஸோ அது பார்க்கலாம். ஸோ இதை போட்டாச்சு. அடுத்து வந்து பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணுறேன். ஐஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலரோட நேம் எதுவுமே இல்லை இதில். ஸோ அதனால என் ட்ரெஸ்ஸோட கலரோட கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. ஸோ அந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் டோன் கலர் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கலர் வந்து அதுக்கு மேலே ஒரு லேயராக வந்து அப்ளை பண்ண போகிறேன். வந்து ஐலைனர் வைக்கிறேன். ஐலைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன லைன் தான் வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். அதுக்கப்புறம் அது சரியாக வரல, அதை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஷேப் வந்துட்டு அழகாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வந்துட்டு நான் மேக்கப் வீடியோ 100 days ஃபுல்லுமே மேக்கப் வீடியோ மட்டுமே போட மாட்டேன். இடையில வெளியே எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா வீலாக் குக்கிங் அதுவும் போடுவேன். இன்னும் இன்னும் ஸ்டைலில் மேக்கப் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து காஜல் வைக்க போகிறேன். ஸோ காஜல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது மேலே கொஞ்சம் டார்க்காக நல்லா வந்து வைக்க போகிறேன். வந்து மஸ்காரா வைக்க போறேன். மஸ்காரா நம்ம வைக்கும் போது தான் கண்ணுக்கு கொடுக்குற மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுக்கும். நான் வந்துட்டு ஐலேஷ் எல்லாம் வைக்கிறது இல்லை, அதனால கண்டிப்பா வந்து மஸ்காரா நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் லிப்ஸ்டிக் வைக்க போறேன். லிப்ஸ்டிக் வந்துட்டு ரொம்ப அதிகமா வைக்கல, அதனால வந்துட்டு கொஞ்சமா லைட்டா தான் போட போறேன் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து வைக்க போறேன். ஸோ ஐப்ரோ பென்சில்ல லைட்டா வந்து கொடுத்து அதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் ப்ரெஷர் செக் பண்ணி ஆக வச்சுட்டு நான் வந்து ஐப்ரோ பென்சில கம்ப்ளீட் பண்ண போறேன். சாரி, ஐப்ரோவை கம்ப்ளீட் பண்ண போறேன். ஹைலைட்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு தோணுது, ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு நான் லைட்டா வந்துட்டு டேப் பண்ணி விட போறேன். சிம்பிளான மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் எப்படி நான் பண்ண போறேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பஃப் வைக்கணும் அப்படின்னு
நிறைய முடி வந்துட்டு கொட்டும். சோ அந்த ப்ராப்ளம் இருக்க கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பஃப் வந்துட்டு கடையில விற்கும். சோ இது வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லயுமே இப்ப விற்குது. இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து முடி வந்து அப்படியே செக்யூரா வந்து டைட் ஆக்குறதுக்காக எங்கேயுமே வந்துட்டு இது வந்து வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி பேக் சைடும் வச்சிருப்பாங்க. நான் இதை வந்து ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது வச்சிருக்கேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா முடி அப்படியே வந்து பிடிச்சிக்கும். ஸோ இது நல்லதுதான், முடியை பிடிச்சிக்கும். ஆனால் வந்து திரும்ப ரிமூவ் பண்ணும்போது இதுலேயுமே வந்து கொஞ்சம் முடியெலாம் மாட்டிகிட்டு இருக்கும், நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி டிக்டாக் பின் இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பின்னில் வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஹேர் பின் மாதிரி, சாரி, இந்த மாதிரி நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு வெட்டி பண்ணிட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முடியை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ஸோ உடனே இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்குது பஃப் வைக்கிறதுக்கே. நீங்கள் வந்துட்டு ஹேர்ஸ்டைல் டூல்ஸ் அப்படி ஏதாச்சும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே நிறைய தெரியும். நான் வந்து இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் நான் வந்து இந்த ரெண்டு ஷேப் மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். இந்தமாரி பெருசாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பஃப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுலேயே வந்து இன்னும் பெரிய சைஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இப்படி இருக்கும் அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் முடிய தூக்கி அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அந்த என்னென்ன டூல் வச்சா எப்படி ஹேர் ஸ்டைல் வரும் அப்படின்றத நான் இமேஜாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ணி காட்டுறேன். வேக்யூம் பண்ணணும்னா என்ன நடக்கும் அப்படின்றத நான் வந்து சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு முடி இல்லாத மாதிரியும் தெரியாது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு நிறைய முடியும் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நான் அதை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பஃப் எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிட போகிறேன். பிரிச்சுட்டு நமக்கு வந்து எவ்வளோ பஃப் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த பஃப் டூல் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பெருசாக வாங்கிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து அதை வச்சுட்டேன். ஸோ இதை விட நான் வந்துட்டு இந்த டிக்டாக் பின்னை வந்து நான் வந்து உள்ளே ஒட்டி வச்சுருந்தேன். இதுதான் எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதே மாதிரி கூட ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து முடியை எடுத்து நல்லா சீப்பால் சீவிட்டு இந்த ஹேர் பின் குத்துறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு புஷ் பண்ணும். ஸோ புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பின் குத்துங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வி பின் அப்படி நெளிவாக இருக்கும் இல்லையா, நான் இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பின் குத்துனீங்க அப்படின்னால ரொம்பவே செக்யூராக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பின் வந்து குத்துங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்துட்டு ஒரு சைடு நல்லா பெருசாக இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சின்ன சைடு சின்னதாக வைக்கணும். ஒரு சைடு பெருசாக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் ஒரு சைடு வந்து சின்னதாக வைக்கணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து வச்சுட்டு அதேமாரி சீவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டிவியில் நிறைய பேர் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் வச்சுருப்பாங்க. வேணால் சக்ஷன் வேணால் மாற்றிருப்பாங்க. ஒருத்தவங்க ரைட் சைடு எடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒருத்தவங்க லெஃப்ட் சைடு எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஹேர் ஸ்டைல். இதை வந்து நீங்கள் பின்னி போட்டுக்கலாம், இல்லை வந்து ஃப்ரீ ஹேராக விட்டுக்கலாம். ஸோ எதுவுமே வந்துட்டு எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஹேர் ஸ்டைல். இன்னொரு ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வந்து சென்ட்ரல் எடுக்க போறேன். ஸோ சென்ட்ரல்ல நம்ம வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம முடிய சீவி அப்படியே வந்து பின் பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்துட்டு அதாவது கொஞ்சமாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம், இல்லை வந்து கோல் முடியுமே வந்து சேர்த்து வைக்கலாம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இது ஒரு லுக்காக இருக்கும். நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது. அதே மாதிரி இது வந்து சைடில் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய இதுவும் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். இவங்க வந்து சைடில் மட்டும் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பின் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு லுக் பார்க்கறதுக்கு இன்னொரு ஸ்டைலாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஃப்ரீ ஹேரும் விடலாம், நீங்கள் வந்து பின்னி போடணும் அப்படின்னாலும் போடலாம். இது ஒரு ஹேர் ஸ்டைல்.
இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா முடியுமே ஃப்ரண்டில் இருக்கிற முடியை எடுத்து போடுறது. ஸோ இது வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு பிரைடல் மேக்கப் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.